வணக்கம் நண்பா நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோக்கில் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் யூஸ் பண்ணுற கேன் மாஸ்டர் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்குது. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் பார்த்திங்கனா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு எடுத்தோன்னே பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோ கலெக்ஷன்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தள்ளி வந்தீங்கன்னா அந்த பிளேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஒன்று ஒன்று நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் அப்புறமாய் காட்டுறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டோம். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கெட் மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னால நீங்கள் வந்து இன்ஸ்டாலுன்னு காமிக்கிது. ஸோ அப்படி நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு அம்புக்குறி பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேன்வாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1:1 தானே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எடுத்தோன்னா பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் போய்ட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது பார்த்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணிட்டு அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதர்ல சொன்ன பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணிருப்பாரு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வாங்க. பேக் வர்றதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷனே வந்துருக்கு. ஸோ அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா குரோமா கீ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீ கலர் கீழே பாருங்கள், கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர்லாம் உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். ஸோ ஃப்ரேம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கிடச்சிரும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கலையா, அந்த வீடியோ வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நண்பன் நண்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரேம் இமேஜ் வந்து ஃப்ரேமில் இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ வந்து ஏகப்பட்ட லேயர் வந்து அன்லிமிட்டட் லேயர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் லேயரை வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்படி எனபிள் பண்ண தெரில அப்படின்னா நான் மேலே கார்டில் தரேன். ஸோ அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வீடியோ லேயரை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக வீடியோ மேக் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 9:16 அந்த ரேஷியோவில் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ரேம் இமேஜ்லாம் மேக் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ 2 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனு கொடுத்துருப்பேன். இல்லைன்னா நம்ம சேனலில் போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெண்டிங் வீடியோ, பர்த்டே எடிட்டிங் வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை வந்து தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கலையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கலையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் இருக்குல்ல, இது வந்து எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷனில் போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு வட்டத்துலேயே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருக்க வட்டத்துலேயும் நம்ம வந்து அப்படியே அப்படியே டூப்ளிகேட் எடுத்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய வட்டம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த உடனே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடில் இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயிடும். அப்படியே லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடுங்க. லைட்டாக கூட நம்ம வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் முன்னாடியே ஜூம் இன் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது அதுக்கு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதையே டூப்ளிகேட் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய வட்டத்தில் ஒன்று வந்து வச்சுட்டு அவங்களுக்குனா ஈஸியாக இருக்கும். ஸோ டூப்ளிகேட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிரும். டூப்ளிகேட் கிடச்சிச்சு அப்படின்னா அதுலேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசு படுத்திக்கலாம். இந்த ஆப்ஷனில் வந்து ரேஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசு படுத்துகிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து பெருசாகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக நீங்கள் வந்து கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு பிள்ளைய கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பெரிய வட்டத்துலேயும் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதே பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்து நம்ம சின்ன சின்ன வட்டத்துலேயே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்ததுக்கு மூணு பிள்ளையை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிடும். ஸோ இதை வந்து தள்ளிட்டு பண்ணிங்கன்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு இப்போ இந்த வளையமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அதே மூணு பிள்ளையை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போகுது இல்லையா. ஸோ அதையே வந்து நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த வளையத்தில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அமையும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வட்டத்துலையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நண்பா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ தான் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேர்டேக்கெலாம் எடிட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சென்ட் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சமான வந்து நண்பன் நண்பி எல்லாருக்கும் லவ்வர்க்கெலாம் நீங்கள் வந்து செட் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து எப்படி வீடியோ வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து காட்ட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த லேயர் போயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சுருக்கலையா அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் சைடில் அந்த மெனு ஆப்ஷனில் போயிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மாஸ்க்கை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது அந்த இந்த ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, ஸோ அங்கே நேரில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு புள்ளையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குல்ல, ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மெனு ஆப்ஷனில் போயிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு ஸோ அந்த அந்த ஹார்ட் தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்காக நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இதையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூணு பிள்ளை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொண்டாந்து நீங்கள் வந்து செட் பண்ணி ஒன்றாவது வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடுது இல்லையா. ஸோ சூப்பராக பக்காவாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் இருக்க அந்த ரெண்டு ஹார்ட் வந்து பின்னியிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு தடவை நீங்கள் ஹார்ட் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஹார்ட்லையும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ வந்து மூவ் பண்ணிக்கிறேன்னு வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுட்டு
லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கணக்கெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணு பிள்ளை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணுறதோ ஜூம் இன் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சு செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துச்சு. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர் நண்பிஸ். நான் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நிறையா காத்திருக்கு. ஸோ மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ற முடியும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் ஆர்டர் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக அந்த மெனு ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்னர் ஃபுல்லாக ஷேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இல்லை ப்ரோ, நான் இது இதே வீடியோ வந்து பின்னாடி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிலீட் பண்ணிவிட்டு அதே வீடியோ வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பழைய வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் பார்த்து அதையும் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கலாம். ஸோ இத்தனை டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறோமோ லேயர் ஆட் பண்ணுறோமோ சப்போஸ் ப்ளே ஆகுமா ஆகாதாங்கிறதுலாம் சப்போஸ் நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சரியாக வந்து ஒரு அஞ்சு டெம்ப்ளேட் லேயருக்கு மேலே என்னால் ஆட் பண்ண முடியல ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவாக அன்றைக்கி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணி வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ இருந்தால் கூட ஒரு வீடியோ ஆட் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட தாராளமாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்குல்ல அந்த ஆடியோ ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டிலாம் போயிடும். ஸோ அது உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சுன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ராஜெக்டோட ஆடியோ வந்து ஆட் ஆயிடும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பக்காவாக வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நண்பா இப்போயே சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு வந்து செஞ்சுக்காமல் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு வந்து நிறையா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உள்ளவே நான் என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ லென்த்து வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படிங்கிறக்காக என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு அம்புக்குறி பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டை சப்போர்ட் ஆகும்போது அந்த ஃபார்மெட்டை வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ ஒரு நண்பா நண்பா நண்பியான்னு தெரில, சப்போஸ் நான் வந்து ப்ரோ என்னால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நாட் சப்போர்ட்டடுன்னு வருது, அது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டை சப்போர்ட் ஆகும்போது அந்த ஃபார்மெட்டை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். சப்போஸ் வந்து அந்த ஆண்ட்ராய்ட் 9 கீழே இருக்க வெர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனே வந்து உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ வந்து ஒரு சில இதுக்குலாம் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாட் சப்போர்ட்டுங்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கிறதே இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நண்பன் நண்பி எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பன் நண்பி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், மற்ற மொழியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.